முருகாச்சரணம் திருப்புகழ் இசைவழி பாட்டு புத்தகத்தில் பாட்டு நம்பர் 319. இந்த பாடல் எத்தனை கோடி கோடி விட்டு உடலோடு ஓடி ஆடி அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். இந்த பாடல் வைத்தீஸ்வரன் கோயில் என்கிற ஸ்தலத்தை பற்றின பாடல். இதை குருஜி நமக்கு திலங்கு ராகத்தில் திஸ்ர ரூபகம் 5 அக்ஷரத்தில் சொல்லி கொடுத்துருக்கார். இது வைத்தீஸ்வரன் கோயிலை பற்றிய பாடல். வைத்தீஸ்வரன் கோயிலுங்கிறது மயிலாடுதுறையிலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இருக்கு. இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து புள்ளிருக்கு வேளூர் அப்படின்னு பேர். இந்த இருக்கிற இறைவன் வைத்தியநாத சுவாமி எல்லா வைத்தியர்களுக்கும் மேலான வைத்தியனாக கருதப்படுகிறார். அம்பாள் வந்து பாலாம்பிகைன்னு பேர். இங்கே இருக்கிற முருகன் வந்து முத்துக்குமார சுவாமி என்று போற்றப்படுகிறார். வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற முருகன் முத்துக்குமார சுவாமியாக பெருமைப்படுத்தப்படுகிறார். இந்த முத்துசுவாமி தீட்சிதருக்கு பெயர் வச்சது இந்த வைத்தீஸ்வரன் கோயில் முத்துக்குமார சுவாமி பேரில் தான் அப்படிங்கிறது சொல்லுவாள். இதை பற்றிய 4 பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதில் ஒரு பாடல் எத்தனை கோடி கோடி விட்டு அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். இந்த பாடலில் என்ன முக்கியமான கருத்தை அருணகிரிநாதர் சொல்கிறாருன்னா, எத்தனையோ ஜென்மங்கள் எடுக்க வேண்டியிருக்கு, இந்த ஜென்மம் எடுக்கிறதுக்கான இந்த ஆசையை விட்டு நீங்கி உயர்ந்த ஞானத்தை நான் பெற வேண்டும். பொதுவாக எல்லா பாடல்களிலும் கேட்பது தான். இதில் இன்னொன்று முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, அன்பர்கள் மனத்தில் இடைவிடாமல் இருப்பவன், அன்பர்கள் மனத்தையே வீடாக கொண்டவன் முருகன் அப்படிங்கிறார். நித்தமும் ஓதுவார்கள் சித்தம் அதே வீடதாக உடைய அருமுகவன் அப்படின்னு சொல்கிறார். சீர்காழி பாட்டு ஒன்றில் சொல்லுவார், குகன் என்பவர் மனதில் பரிவு ஒன்றிய அமர்ந்து அருள் பெருமாளே அப்படின்னு முருகனை பற்றி சொல்லுவார். யாரும் முருகானை எப்பொழுது நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, சிறுவாபுரி பாடலில் சொல்லுவார், சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே அப்படின்னு சொல்லுவார். அது அடியார்கள் மனதில், சிராப்பள்ளி என்பவர் மனதில் இனிதூரம் ஏவிய பெருமாளேன்னு திருச்சிராப்பள்ளி பாடலில் சொல்லுவார். யாரெல்லாம் முருகனை மனதில் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மனத்தில் குடியிருப்பவன் முருகன். அது அதனால தான் ஒரு திருப்புகளில் சொல்கிற போது, மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் தேடி சென்று அங்கனே விளையாடுகின்ற முருகன் அப்படிம்பார். எங்கெல்லாம் அடியார்கள் இருக்கிறார்களோ அந்த அடியார்கள் மனதை தேடி போய் அமர்ந்து கொள்பவன் முருகன். இந்த பாட்டிலையும் அதே தான் சொல்றார், சித்தம் அதே வீடதாக நிறுத்தமாடும் அருமுகவோனே அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். எத்தனை கோடி கோடி விட்டு உடல் ஓடி ஆடி எத்தனை கோடி போனது அளவேதோ, இப்படி மோக போகம் இப்படி ஆகி ஆகி இப்படி ஆவதேது இனிமேலோ. எத்தனை கோடி, எத்தனை கோடிக்கணக்கான பிறப்புகள், கோடி கோடி விட்டு உடல் ஓடி, உடலில் புகுந்து உடலை விட்டு, அதாவது பிறந்து இறந்து ஆடி, இந்த பூமியில் எத்தனையோ விளையாடல்களை செய்து, அதாவது பூமியில் வாழ்ந்து பிறந்து இறந்து, அதுக்கு வந்து ஒரு உடம்பு வேண்டியிருக்கு இல்லையா, அது எத்தனை கோடி பிறந்தது, அதை தவிர எத்தனை கோடி போனது. இந்த ஜென்மாவை பற்றி சொல்கிற போது எத்தனையோ உடலை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கடந்து போன ஜென்மாக்கள் இன்னும் எத்தனையோ, எத்தனை உடல்களில்
சேர்ந்து எத்தனை உடல்களிலிருந்து வெளியில் வந்து எத்தனை கோடி அளவு ஏதோ அதை வந்து எண்ணிக்க தெரியுமா? நமக்கு தெரியாது. இப்படி மோக போகம் இப்படியாகி என்ன பண்ணுறோம்? மோகம் போகம் இந்த ஆசைகளிலும் இந்த மாயையிலும் ஈடுபட்டு இப்படி ஆகி ஆகி இந்த மாதிரி பிறந்து வரபோது இந்த ஆசைகளில் ஈடுபட்டு ஆவது ஏது? எத்தனை தரம் இந்த மாதிரியாக பிறவி கடல் பிறவியோட சுழற்சி வந்து கொண்டே இருப்பதற்கான காரணம் என்ன? ஏன் இப்படி பிறக்கிறேன், ஏன் இத்தனை தரம் இத்தனை ஜென்மம் எடுக்கிறேன் அப்படிங்கிறத இனிமேல் யோசித்திடில் சீ 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 சி குத்திர மாய மாயை சிக்கினில் ஆயும் மாயும் அடியேனை சித்தினில் ஆடலோடு முத்தமிழ் வானர் ஓதும் சித்திர ஞானபாதம் அருள்வாயே. எதனால இப்படி திரும்ப திரும்ப பிறந்து இறந்து இத்தனை உடல்கள் சுமந்து இத்தனை ஜென்மங்கள் எதற்கு எடுக்கிறோம் அப்படின்னு இனிமேல் யோசித்திடில் சித்திடில் சீச்சின்னு இருக்கு. அதை முதல் வரியில் இருக்கிற ஓவை சேர்த்துட்டு ஓ யோசித்திடில் அதை ஆராய்ந்து பார்த்தா சீச்சி இது ரொம்ப அற்பமான வாழ்க்கை. குத்திர மாய மாயை இந்த வாழ்க்கை என்பது ஒரு பெரிய மாயை. அதில் சிக்கினில் சிக்கிக்கொண்டு ஆயும் மாயும் இந்த மாயை சூழ்ந்த உலகத்தில் வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டு ஆயும்னா அதிலேயே உழன்று கொண்டு மாயும் அப்படின்னா அழிந்து போகும் இந்த அடியேனை சித்தினில் ஆடலோடு முத்தமிழ் வானர் ஓது சித்திர ஞானபாதம் அருள்வாயே. சித்தினில் ஆடலோடு சித் அப்படின்னாக்க பரம ஞானம் பரம இன்பம் அந்த உண்மையான மெய் அறிவை தெரிந்து கொண்டு அந்த எல்லா விதமான யோக சித்திகளையும் உணர்ந்து கொண்டு அந்த யோக சித்திகளை உபதேசித்து தெரிந்து கொண்டு ஆடலோடு ஆடல்னா இந்த இடத்துல தஹராகாசத்தில் முருகன் நடனம் ஆடுறத சொல்கிறார். அந்த சிதானந்தம் சச்சிதானந்த ரூபத்தில் தெரிஞ்சுக்கிற போது அந்த ஜோதி ஸ்வரூபமாக இறைவன் ஆடும் நடனம் அது அந்த பிரபஞ்சத்தையே இயக்குவிக்கின்ற நடனம். இந்த பிரபஞ்சத்தையே இயக்குவிக்கின்ற நடனம் அப்படிங்கிற போது அது உயர்ந்த ஒரு உண்மையை நமக்கு காட்டி கொடுக்கின்ற அந்த ஞானம் அதைத்தான் இங்கே சொல்கிறார். சித்தினில் ஆடலோடு முத்தமிழ் வாணர் ஓதும் இயல் இசை நாடகம் என்ற மூன்று தமிழிலும் பெருமை மிக்க மூன்று தமிழிலும் வல்ல புலவர்கள் ஓதும் பாடுகின்ற எதை பாடுறானா உன்னுடைய பாதங்கள் அந்த பாதங்கள் சித்தினில் ஆடல் அந்த உயர்ந்த சிதானந்த நிலையில் நடனம் ஆடுகின்ற அழகிய பாதங்கள் சித்திர பாதங்கள் அவை ஞான பாதங்கள் அந்த பாதத்தை நீ எனக்கு அருள்வாயாக. இத்தனையோ ஜென்மம் எடுக்கிறேன் திரும்ப 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 ஜென்மம் எடுக்கிறேன் இந்த பூமியில் மாயையாலேயும் காமத்தினாலேயும் போகத்தையினாலேயும் அழிந்து போகாமல் நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த உயர்ந்த பரம ஞானத்தை நான் உணர்ந்து கொண்டு அந்த பரம ஞானத்தை எனக்கு காட்டக்கூடிய
உன்னுடைய இரண்டு பாதங்களை நீ எனக்கு அளிப்பாயாக. நித்தமும் ஓதுவார்கள் சித்தமே வீடதாக, நித்தம் அது ஆடு ஆறு முகவோனே. நிஷ்கள ரூபர் பாதி பச்சுருவான, மூணு நெட்டிலை சூலபாணி அருள் பாலாம். நித்தமும் ஓதுவார்கள், தினமும் உன்னை இடைவிடாமல். நித்தமும்னா இந்த இடத்துல தினம்ங்கிறத விட எப்பொழுதும் என்னாலும் இடைவிடாமல் உன்னை மனதில் ஓதுவார்கள். உன்னை புகழ்ந்து உன்னையே மனத்தில் வைத்து புகழ் பாடுபவர்கள். சித்தம் அது அவர்களுடைய மனமே வீடதாக, உன்னுடைய இருப்பிடமாக. நித்தம் அது ஆடு, அங்கே அந்த அற்புதமான நடனத்தை ஆடுகின்ற ஆனந்த நடனம் புரிகின்ற ஆறு முகவோனே, ஆறு முகங்களை உடைய சண்முகனே, முருகப்பெருமானே, உன்னை இடைவிடாமல் நினைக்கின்ற அடியார்கள் மனத்தையே நீ உன் வீடாக கொண்டு அந்த இதய கமலத்தினுள், அதுதான் தஹராகாசம்னு சொல்கிறது. அந்த தஹராகாசத்தில் ஆனந்த நடனம் ஆடுகின்ற ஆறு முகங்களை உடைய முருகப்பெருமானே. நிஷ்கள ரூபர் பாதி பச்சுரு. நிஷ்கள ரூபர், நிஷ்களம்னா எந்த விதமான குற்றங்களும் இல்லாதவர். களம் நகை இந்த இடத்துல வந்து ஒரு ஃபார்ம், ஒரு வடிவம், எந்த விதமான வடிவமும் இல்லாதவர், அருவ நிலையில் இருப்பவர். அந்த நிஷ்கள ரூபர் பாதி பச்சுருவானவர், பாதி பக்கம் பச்சை நிறமாக உடையவர். அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தை சொல்கிறார், தன்னுடைய இடப்பாகத்தை பார்வதி தேவிக்கு கொடுத்ததுனால பாதி பச்சை நிறமாக இருக்கின்றவர் பச்சுருவான. மூணு நெட்டு இலை, மூன்று நீண்ட கரங்கள் கொண்ட சூலத்தை உடையவர் சூல பாணி, சூலத்தை கைகளில் வைத்து கொண்டிருப்பவர். அந்த சூலத்துக்கு வந்து மூன்று இலை போன்ற வடிவம் கொண்டது அப்படிங்கிறதுக்காக நெட்டு இலை சூல பாணி அருள் பாலா, அந்த சிவபெருமான் தந்த முருகப்பெருமானே. பைத்தலை நீடும் ஆயிரத்தலை மீது பீறு, பத்திர பாத நீல மயில் வீராம், பச்சில பூக பாளை செய்கயல் தாவு, வேளூர் பற்றிய மூவர் தேவர் பெருமாளே. பைத்தலை நீடு ஆயிரத்தலை, பைத்தலை அப்படின்னு சொன்னால் ஆதிசேஷனுடைய படங்கள் கொண்ட ஆயிரத்தலை, படங்கள் கொண்ட பணாமகுடங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, ஆதிசேஷனுடைய ஆயிரம் முடிகள், அதன் மீது பீறு அதை கீறி கொண்டு இருக்கின்ற மயிலை பற்றி சொல்கிறார் இந்த இடத்துல. அந்த நீல மயிலுக்கு பாதம் வந்து நொச்சி இலை மாதிரி மூன்றாக பிளந்து இருக்குமா, அந்த நீல மயில் வரும்போது ஆதிசேஷனுடைய தலைகள் நடுக்குகிறது, தலையை வந்து கீறி பிளந்து கொண்டு, அதாவது அந்த மயில் வரபோது இந்த ஆயிரம் இரு தலைகளாய் விரிப்பனா முழுவதும் குலைய வந்து அறையும் அப்படிம்பார். அந்த ஆதிசேஷனுடைய தலையெல்லாம் நடுங்கிற மாதிரி அவ்வளவு வலிமையோடு வேகத்தோடு வருகின்ற மயில், அதைத்தான் இங்கேயும் சொல்கிறார். பைந்தலை ஆறு ஆயிரத்தலை மீது அந்த பணாமகுடங்கள் பொருந்திய ஆதிசேஷனுடைய ஆயிரம் தலைகளும் நடுங்குமாறு பீறு. பத்திர பாத, பத்திரம் அப்படின்னாக்க இந்த இடத்துல இலை, இந்த இலை இங்கே குறிப்பிடப்படுகின்ற இலை வந்து நொச்சி இலை. நொச்சி இலையோட ஷேப்பை பார்த்தோன்னா, வடிவத்தை பார்த்தா அது அந்த மயிலோட காலை போல இருக்கும், மூன்று
பிளவுகள் கொண்டதாக அந்த கால் அமைஞ்சிருக்கு மயிலுக்கு. பத்ர பாத நீல மயில் வீரா, அப்பேற்பட்ட வலிமை வாய்ந்த மயில் மீது வருகின்ற முருகப்பெருமானே. பச்சிள பூக பாளை செய்கயல் தாவு வேளூர், இதில் வைத்தீஸ்வரன் கோயிலோட பெருமையை சொல்கிறார். பூகம் அப்படின்னா பூக்களின் மேல், செய்கயல் தாவு அந்த வயலில் இருக்கின்ற அழகிய கயல் மீன்கள் ஏறி குதிக்கும்படியான அவ்வளவு வளமை மிக்க ஊர் வேளூர். வேளூர் பற்றிய மூவர் தேவர் பெருமாளே, மூவர்னா மூன்று மூர்த்திகள், பிரம்மா விஷ்ணு சிவன், தேவர் தேவர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் தலைவனாக இருப்பவனே. வேளூர் அங்கே இருக்கின்ற முருகப்பெருமானே, மும்மூர்த்திகளுக்கும் தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கின்ற முருகப்பெருமானே, நீ நித்தமும் ஓதுவார்கள் சித்தமே வீடாக இருப்பவன், உன்னை இடைவிடாமல் நினைக்கின்றவர்கள் மனதில் மனதையே வீடாக கொண்டவன். அப்பேற்பட்ட நீ எனக்கு உன்னுடைய ஞான சித்திர பாதம் அருள்வாயே அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார் முருகாச்சரணம்.